இஸ்லாமியர்களும் அகில இந்திய அளவில் இஸ்லாமியர்களும் தலித் மக்களும் இன்றைக்கு வீதியிலே நின்று நாம் போராடக்கூடிய உரத்து முழங்கக்கூடிய ஒரு சூழல் அமைந்திருக்கிறது. இதனால்தான் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலித் மற்றும் இஸ்லாமியர் எழுச்சினால் என்று இந்த நாளை ஒரு நேர்மறை அணுகுமுறையாக கையாண்டு வருகிறோம். இன்றைக்கு மாலை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் பாபர் மசூதி இடிப்பை கண்டித்து புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளை நினைவு கூர்ந்து நடைபெற இருக்கிறது. 25 ஆண்டுகள் உருண்டோடி விட்டன. 1992 பாபர் மசூதி இடித்த உடனேயே மதுரையில் எனது தலைமையில் 3000க்கும் மேற்பட்ட சிறுத்தைகள் திரண்டு கண்டன பேரணியை நடத்தினோம். 25 ஆண்டுகளுக்கு முன்பு அதே உணர்ச்சியோடு, அதே வேகத்தோடு, அதே வீரியத்தோடு இன்றைக்கு சிறுத்தைகள் மட்டுமின்றி இஸ்லாமிய தோழர்களோடு களத்தினர் என்று எதிர்ப்பு குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. பாபர் மசூதியை அவர்கள் இடித்த போது அரசியல் சூழல் எவ்வாறு இருந்தது என்பதை எல்லாம் இங்கே பேசிய தோழர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள். 1992 ஒரு வயது குழந்தையாக இருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு 25 வயது இளைஞர்களாக மாறி களத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு போராட்டத்தில் உரத்து முழக்கங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். 25 ஆண்டுகள் உருண்டோடி விட்டதால் இந்த உணர்ச்சி முனைமெழுங்கிவிடும் என்று பகைவர்கள் கருதினால் அவர்கள் முட்டாள்கள் என்பதை உணர்த்தக்கூடிய வகையில்தான் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் உணர்த்தி கொண்டிருக்கிறது. காலம் நம்முடைய போர்க்குணத்தை வீரிய வழக்க செய்துவிடும் என்று எதிரிகள் நினைக்கலாம். ஆனால் காலம் கடந்து போக போக மேலும் மேலும் இது வீரியம் பெற்று வருகிறது என்பதுதான் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டம் நமக்கு உணர்த்துகிற உண்மை. 92 இதேபோல் இஸ்லாமியர்கள் வீதிக்கு வரவில்லை. 93 இப்படி ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், நாடு முழுவதும் லட்சக்கணக்கான இளைஞர்கள் வீதிக்கு வரவில்லை. ஆனால் 25 ஆண்டுகள் உருண்டோடிய நிலையில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் தமுகவும் இதர இஸ்லாமிய அமைப்புகளும் லட்சக்கணக்கான இஸ்லாமிய தோழர்கள் இன்றைக்கு வீதிக்கு வந்திருக்கிறார்கள். இதை முதலில் இந்துத்துவ சக்திகள், மத வெறியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மோடி கும்பல் புரிந்து கொள்ள வேண்டும். 400 ஆண்டுகளுக்கு மேலான பழமை வாய்ந்த ஒரு சின்னத்தை உங்களால் 400 ஆண்டுகளுக்கு பிறகு இடித்து தலைமட்டமாக்க முடியும் என்று சொன்னால் 400 ஆண்டுகள் ஆன பிறகும் எங்களால் அதை கட்டி முடிக்க முடியும். 400 ஆண்டுகள் ஆனாலும் விட்டுவிட மாட்டோம். 40 ஆண்டுகளில் கட்டினாலும் கட்டுவோம். 400 ஆண்டுகள் ஆனாலும் அதை விட்டுவிட மாட்டோம் என்பதை உணர்த்துகிற ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வை நான் பார்க்கிறேன். எதற்காக புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு நாளை தேர்வு செய்தார்கள் என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் இயல்பாகவே அது தலித்துகளும் இஸ்லாமிய சிறுபான்மை சமூகத்தினரும் ஒருங்கிணைந்து ஒரே களத்தில் நிற்க வேண்டிய தேவையை உணர்த்தக்கூடிய வகையில் இது அமைந்திருப்பதாக நான் கருதுகிறேன். இந்திய அளவில் கௌரவ புத்தருக்கு பிறகு இந்துத்துவத்திற்கு எதிரான மிகப்பெரிய சம்மட்டியடி கொடுத்த வலிமைமிக்க தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். வேறு எவராலும் இந்துத்துவத்திற்கு இவ்வளவு பெரிய தாக்கத்தை, தாக்குதலை செய்ய முடியவில்லை. ஏனென்றால் இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஒரே நாளில் லட்சக்கணக்கானவர் இந்து மதத்திலிருந்து வெளியேறிய நிகழ்வு புரட்சியாளர் அம்பேத்கர் தலைமையில் தான் நடந்தது. லட்சக்கணக்கானோர் நாள்தோறும் இந்து மதத்திலிருந்து வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது வேறு. அதனுடைய அடையாளம் தான் இன்றைக்கு கோடிக்கணக்கான இஸ்லாமியர்கள் இந்தியாவிலே இருப்பது. அதனுடைய அடையாளம் தான் கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு இந்தியாவிலே வளர்ந்திருப்பது. இவர்கள் யார்? அரபு நாடுகளில் இருந்து வந்தவர்களா என்ன? இந்திய மண்ணில், இந்த மண்ணின் பூர்வீக குடிகளாக வாழ்ந்தவர்கள். எப்படி இத்தனை கோடி இஸ்லாமியர்கள் இங்கே உருவானார்கள்? இத்தனை கோடிகள் கிறிஸ்தவர்கள் இங்கே உருவானார்கள்? இந்து மதத்திலிருந்து வெளியேறிய காரணத்தினால் இந்து மதத்திற்கு எதிரான ஒரு யுத்தத்தின் விளைவாக நிகழ்ந்தது. இது நாள்தோறும் நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஒன்று. ஆனால் ஒரே நாளில் 10 லட்சம் பேரை இந்து மதத்திலிருந்து வெளியேற்றியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஆகவே அம்பேத்கர் என்றால்
இந்து மதத்தை சார்ந்தவர்களுக்கு அல்லது இந்துத்துவ மத வெறியர்களுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல், ஒரு திம்ம சொப்பனம். ஆகவேதான் அவர்கள் இதையெல்லாம் கலந்து ஆலோசித்து முடிவு செய்திருப்பார்களோ என்று என்ன தோன்றுகிறது. ஏன் டிசம்பர் 5ஆம் தேதி இடித்திருக்க கூடாதா, 7ஆம் தேதி இடித்திருக்க கூடாதா, 6ஆம் தேதி ஏன் தேர்வு செய்தார்கள் என்று நாம் மிகவும் ஆழமாக சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்துக்களும் சரி, இங்கே பேசிய இடதுசாரிகளின் சிந்தனைகளும் சரி, தோழர் திருமுருகன் காந்தி அண்ணன் சுபதி போன்றவர்கள் பேசிய பெரியாரிய சிந்தனைகளும் சரி, இவை அனைத்தும் இந்துத்துவ மதவெறி சக்திகளுக்கு எதிரானவை. ஆனால் நாம் சிதறி கிடப்பதனால் அவர்கள் இன்னும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள். மதசார்பற்ற சக்திகள் சிதறி கிடப்பதனால் அவர்கள் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்த முடிகிறது. 1989 இந்த பிரச்சனையை மதவெறி சக்திகள், சங்கப்பரிவார் அமைப்புகள் தீவிரமாக கையெழுக்கிறார்கள். பாரதிய ஜனதா வெளிப்படையாக தேர்ந்தெடுக்கதை பயன்படுத்த முயற்சிக்கிறது. அத்வானி 90 அதற்கான பாத யாத்திரையை மேற்கொள்வார். சௌந்தரராஜன் அவர்கள் சொன்னதைப் போல ஒரே கல்லில் பல மாங்காய் அடிப்பதுதான் அத்வானியின் நோக்கமாக இருந்தது. பாபர் வசூலியை இடிப்பதற்காக அவர் ரத யாத்திரையை தொடங்கவில்லை, சமூக நீதியை இடித்து தலைவட்டமாக்குவதற்காகத்தான் அவர் ரத யாத்திரையை ரத்த யாத்திரையாக நடத்தினார். மண்டல் கமிஷன் பரிந்துரையின் அடிப்படையில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 27% இடஒதுக்கீடு உறுதிப்படுத்தப்பட்ட போது அந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிரான ரத யாத்திரையாக தொடங்கிய அத்வானி இந்துக்களிடையே மிகப்பெரிய வெறுப்பு பிரச்சாரத்தை கையில் எடுத்து தூண்டிவிட்டு பாபர் மசூதியை இடித்து தரைமட்டமாக்கினார்கள். வெறுப்பு பிரச்சாரம் என்பது இந்திய மண்ணில் ஒரு அரசியல் உத்தியாக கையாளப்படுகிறது, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு கலாச்சார தளத்தில் நிகழ்கிற ஒடுக்குமுறை என்று மட்டும் நாம் பார்த்துவிடக் கூடாது. பண்பாட்டு தளத்தில் நிகழ்கிற ஒரு ஒடுக்குமுறை என்ற அளவில் மட்டும் இதை நாம் பார்த்துவிடக் கூடாது. அரசியல் உத்தியாக ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி, வெறுப்பு பிரச்சாரம் இரண்டு சமூகத்தினருக்கிடையிலே எதிராக, இரண்டு சமூகத்தினருக்கு எதிராக எடுக்கப்படுகிறது. ஒன்று தலித் மற்றும் பழங்குடியினர், இன்னொன்று சிறுபான்மையினர். இந்த இரண்டு சமூகத்தினருக்கும் எதிராக மதவெறி சக்திகள் தங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக கையாளுகிற உத்திதான் வெறுப்பு அரசியல். வெறு என்பதிலிருந்துதான் வெறி என்பது வருகிறது. ஆக மதவெறி என்பது ஒரு சமூகத்தின் மீதான வெறுப்பை விதைப்பதிலிருந்து உருவானது. ஆக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராகவும், சிறுபான்மை சமூகமாக இருக்கிற இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும், இங்கே பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் என்கிற அடையாளத்தோடு இந்துக்களை அணிதிரட்டுவது, அதன் மூலம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது. ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு ஒடுக்குமுறை தான் இது. ஆட்சி அதிகாரத்தை தக்க வைப்பதற்கான ஒரு அரசியல் உத்திதான் வெறுப்பு பிரச்சாரம். எனவே இதை நாம் அரசியல் பார்வையோடு அணுக வேண்டும் என்பதற்காக சொல்லுவோம். கிறிஸ்தவ மக்களிடத்திலே இன்னும் அந்த அளவுக்கான ஒரு அரசியல் புரிதல், ஒரு விழிப்புணர்வு அகில இந்திய அளவில் எழவில்லை. ஆனால் இஸ்லாமிய சமூகத்திடம் இன்றைக்கு அந்த அரசியல் புரிதலும் அரசியல் விழிப்புணர்வும் உருவாகி இருக்கிறது என்பதற்கு சான்றுதான் இவ்வளவு பெரிய கூட்டம் இங்கே திரண்டிருப்பது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் ஜனநாயக சக்திகளின் ஒருங்கிணைவு என்பது, மதசார்பற்ற சக்திகளின் ஒருங்கிணைவு என்பது மிக முக்கியமானது. எவ்வளவு வெளிப்படையாக உச்ச நீதிமன்றமே செயல்படுகிறது என்பதற்கு ஹாதியா பிரச்சனை ஒரு சான்று. எத்தனையோ சான்றுகளை நாம் காட்ட முடியும். அகிலா என்கிற ஹாதியா 18 நிரம்பிய ஒரு கேரள இளம் பெண், மருத்துவ கல்லூரியில் படிக்கிற நாடல், இஸ்லாத்தை புரிந்து கொண்ட காரணத்தினால், இஸ்லாத்தின் மீது ஈர்ப்பு ஏற்பட்டதனால் இஸ்லாத்தை மனமுவந்தவர் ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு சில ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவர் இணையதளங்களின் ஊடாக தனக்கான வாழ்க்கை துறையை தேடுகிறார். அதுல என்ன தவறு இருக்கிறது? இந்துத்துவ சக்திகள் அவருடைய பெற்றோரை
கையப்படுத்திக் கொண்டு அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அச்சுறுத்தி அந்த மாணவிக்கு எதிரான ஒடுக்குமுறையை ஏவினார். அதற்கு உச்ச நீதிமன்றம் துணைமோகம், அந்த திருமணம் செல்லாது என்று அறிவிப்பதற்கு சட்டத்தில் இடமே இல்லை, ஆனால் உச்ச நீதிமன்றம் அதை செய்கிறது என்று சொன்னால் இந்துத்துவ சக்திகளின் கோர பிடி எந்தெந்த இடங்களில் எல்லாம் பரவி விரவி பரவி கிடக்கிறது என்பதற்கு இது ஒரு தான். உச்ச நீதிமன்றம் என்பது சுதந்திரமாக இயங்க வேண்டிய ஒன்று, சட்டப்பூர்வமாக இயங்க வேண்டிய ஒன்று, நீதியை காப்பாற்ற வேண்டிய ஒரு தளம். ஆனால் அவர்கள் சட்டத்திற்கு புறம்பாக அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக ஹாதியா பிரச்சனையில் ஒரு முடிவை எடுக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த திருமணம் செல்லாது என்று அறிவிக்கிறார்கள் என்றால் அது உச்ச நீதிமன்றமே அறிவித்த தீர்ப்பு என்று நாம் எப்படி நம்ப முடியும்? இந்துத்துவ சக்திகள் தலையிடுகிறார்கள். அது மட்டுமில்லாமல் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்கிற புலனாய்வு அமைப்பின் மூலம் அந்த திருமணம் தொடர்பான ஆய்வை செய்யும்படி ஆணையிடுகிறது. எவ்வளவு பெரிய அநியாயம் இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது! சாதாரணமாக ஒரு பெண் தன்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில் ஒரு மதத்தை தேர்வு செய்தது, கணவனை தேர்வு செய்தது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக போதாகப்படுத்தப்படுகிறது. நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்கிற அமைப்பின் மூலமாக அங்கே புலனாய்வு நடத்தப்பட வேண்டும் என்று ஆணையிடக்கூடிய அளவுக்கு உச்ச நீதிமன்றம் வரையில் மதவெறி சக்திகளின் ஆதிக்கம் தலைவிரித்தாடுதல். இதை நாம் மிக கவனமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலையில் இருக்கும். ஆக எல்லா இடங்களிலும் அவர்கள் ஆத்தோர்களாக ஆத்தோரசை போல விரவி பரவி தம்முடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதன் மூலம் ஒரு மதவெறி தேசியத்தை, இந்துத்துவ தேசியத்தை இந்த மண்ணில் நிலைநாட்ட துடிக்கிறார்கள். பன்மைத்துவத்துக்கு எதிராக தேசிய இனங்கள் என்கிற பன்மைத்துவம், இந்து முஸ்லிம் கிறிஸ்தவம் பௌத்தம் சீக்கியம் ஜைனம் என்கிற இந்த பன்மைத்துவத்திற்கு எதிராக, தனி மனித சுதந்திரங்களுக்கு எதிராக இங்கே ஒரு இந்துத்துவ தேசியம் என்ற அடிப்படையில் ஒரு மதவெறி தேசியத்தை நிலைநாட்டுவதற்கு துடிக்கிறார்கள். ஒரே தேசம், ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், ஒரே ஆட்சி, ஒற்றை ஆட்சி, இதுதான் இன்றைக்கு மோடியின் தொலைநோக்கு பார்வை. மோடியின் அல்லது மோடி கும்பலின் நோக்கம் இதுதான். மாநிலங்களின் மாநில கட்சிகளின் அரசு அமைந்து விடக்கூடாது, மாநில கட்சிகளை பலவீனப்படுத்த வேண்டும். மாநிலங்களிலும் தேசிய கட்சிதான், அதுவும் பாரதிய ஜனதாவின் ஆட்சிதான் நிறுவப்பட வேண்டும். மத்திய மட்டும் தேசிய கட்சியின் அல்லது பாரதிய ஜனதாவின் ஆட்சி அமைந்தால் மாநிலங்களவையில் அவர்கள் போதிய எண்ணிக்கையை பெற முடியவில்லை. மாநிலங்களவை என்கிற ராஜ்யசபாவிலும் அவர்கள் பெரும்பான்மையை தர வேண்டுமானால் அனைத்து மாநிலங்களிலும் மாநில கட்சிகளை பலவீனப்படுத்திவிட்டு தேசிய கட்சி என்ற அடிப்படையில் பாரதிய ஜனதாவின் ஆட்சியை அந்தந்த மாநிலங்களிலும் நிறுவ வேண்டும் என்பது அவர்களின் செயல் திட்டங்களில் ஒன்றாக இருக்கிறது. இதை புரிந்து கொண்டுதான் ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலிலும் இன்றைக்கு திமுகவை ஆதரிப்பது என்கிற முடிவை இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் இன்றைக்கு நாம் எடுத்திருக்கிறோம். ஏற்கனவே மனிதநேய மக்கள் கட்சி திமுக ஆதரவு நிலையில் இருக்கிறது. நாம் இன்றைக்கு எல்லாம் இந்த முடிவை எடுப்பதற்கு காரணம் மதசார்பின்மையை பாதுகாப்பது, மத வெறியர்களின் ஆதிக்கத்தை எதிர்ப்பது என்ற அடிப்படையில் தான். இதில் நாம் கவனக்குறைவாக இருந்தால் தமிழ்நாட்டிலும் மதவெறியர்கள் காலூன்றி விடுவார்கள். மதவெறியர்கள் காலூன்றினால் சாதி வெறியர்கள் சுதந்திரமாக இயங்குவார்கள். 1992 ஆறு மணி நேரம் பாபரசியை இடிப்பதற்கு எடுத்துக் கொண்டார்கள் என்று பேசிய தோழர்கள் சொன்னார்கள். அன்றைக்கு நரசிம்மராவ் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார். காவல்துறையினர் அவர்களை எதிர்த்து விரட்டி அடிக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் இங்கே பாரதிய ஜனதா ஆட்சி உத்தரப்பிரதேசத்தில் கல்யாண் சிங்கோட ஆட்சி. ஆகவே மாநில அரசு அந்த கும்பலுக்கு பாதுகாப்பு தரும். ஆனால் மத்திய அரசு காங்கிரஸ் தலைமையில் தான் இருந்தது. கையெழு நிலையிலே அன்றைக்கு அவர்கள் கைகட்டி நின்றார்கள். ஏன் துறை ராணுவத்தை அனுப்பியிருக்க கூடாது? ஏன் அவர்கள் மீது ஒரு தடியடி நடத்தவில்லை? ஏன் வானத்தை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தவில்லை?
பரமக்குடியிலே ஒரு போலீஸ்காரரை நெஞ்சிலே கை வைத்து தள்ளியதற்காக தடியடி நடத்தி ஏழு பேரை மிக கொடூரமாக படுகொலை செய்தார்களே தலித்துகளை. ஒரு சாலைவரியில் போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக. ஆனால் 400 ஆண்டுகளுக்கு மேலான பழமை வாய்ந்த ஒரு வரலாற்று சின்னத்தை இடித்து தரைமட்டமாக்குகிறார்கள் என்று சொன்னால் வெறும் சம்மட்டிகளால் அடித்து நொறுக்க முடியாது. வெடிமருந்து போன்றவற்றை பயன்படுத்தினால் மட்டுமே அந்த கட்டிடத்தை தகர்க்க முடியும். அப்படிப்பட்ட நடவடிக்கைகளில் ஈடுபடுகிற நிலையை இவர்களால் புலனாய்வு செய்ய முடியவில்லையா? இன்றைக்கு ஹாதியாருடைய திருமணத்திற்குள்ளே ஐஎஸ் பயங்கரவாதிகள் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் என்று கண்டறிவதற்காக நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியை பயன்படுத்தக்கூடியவர்கள் பாபர் மசூதியை இடிக்கப் போகிறோம் தகர்க்கப் போகிறோம் என்று திடீரென்று ஒரு நாள் இரவிலாக முடிவெடுத்தார். எத்தனை ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், எத்தனை நாட்களாக தயாராகி கொண்டிருக்கிறார்கள். வெளிப்படையாக கரசேனை என்று அறிவித்தார்கள். தமிழ்நாட்டிலிருந்தும் செங்கல் தூக்கிக் கொண்டு போனார்களே, கரசேவைக்கு சென்றார்களே. நாடு முழுவதும் இப்படி வெளிப்படையான தயாரிப்பு நிகழ்ந்த போது இந்திய அரசின் புலனாய்வுத்துறை அதை கண்டுபிடிக்கவில்லையா என்ற கேள்வி நமக்கு எழுகிறது. காங்கிரஸா இருந்தாலும் பாரதிய ஜனதாவா இருந்தாலும் இரண்டிலும் இந்துத்துவ மதவெறியர்கள் ஆதிக்கம் செலுத்த முடியும் என்பதற்கு சான்றாக அந்த மசூதியின் தகர்ப்பு நமக்கு உணர்த்துகிறது. வெளிப்படையாக தயாரிக்கிற போது முன்கூட்டியே 3 அடுக்கு 4 அடுக்கு 6 அடுக்குகள் என்று பாதுகாப்பை போட்டிருந்தால் கும்பலை கூட விடாமல் தடுக்க முடியும். ஒரு முதலமைச்சர் கலந்து கொள்கிற நிகழ்ச்சிக்கு வருகிற போது எத்தனை அடுக்கு பாதுகாப்பு போடுகிறார்கள் நாம் நெருங்க முடிகிறதா? ஒரு பிரதமர் உரையாற்ற வருகிற போது அவரை தொண்டர்கள் நெருங்க முடிகிறதா? எத்தனை அடுக்கு எத்தனை வளையங்கள் பாதுகாப்பு வளையங்கள் போடப்படுகின்றன, எத்தனை சாலைகள் மறிக்கப்படுகின்றன தடுக்கப்படுகின்றன, பாபர் மசூதியை நோக்கி போகிற சாலைகளை இவர்களால் தடுத்திருக்க முடியாதா? ஒரு 5 கிலோமீட்டருக்கு அப்பாலே நிறுத்திருக்க முடியாதா? ஒரு 2 கிலோமீட்டருக்கு அப்பாலே நிறுத்திருக்க முடியாதா? அந்த மசூதியை நெருங்குகிற வரையில் எப்படி அனுமதித்தார்கள்? சிறுபான்மை சமூகத்தினர் அரசியல் சக்தியாக இல்லை என்பதுதான். தலித்துகளின் மீதும் சிறுபான்மை சமூகத்தினரின் மீதும் வெளிப்படையான இத்தகைய தாக்குதல்கள் நிகழ்வதற்கு காரணம் தலித்துகளும் சிறுபான்மை சமூகத்தினரும் போதிய அளவுக்கு அரசியல் சக்தியாக வலிமை பெறாமல் இருப்பதுதான். அதைத்தான் 25 ஆண்டு காலமாக விடுதலை சிறுத்தைகள் தமிழகம் முழுவதும் சொல்லி வருகிறது, பேசி வருகிறது. மெரினா கடற்கரையில் சீரணி அரங்கத்தில் நடுவர் ஜெயலலிதா அம்மையார் பங்கேற்ற கூட்டத்தில் எந்த கருத்தை நான் பேசினேனோ அதே கருத்தை தான் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன். இடதுசாரிகளும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் விடுதலை சிறுத்தைகளும் இங்கே போராடவில்லை. எமது பாரம்பரியத்தின் மீது நடத்திய தாக்குதல், எமது மரபு அடையாளத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல், எல்லாவற்றையும் விட எமது ஜனநாயகத்தின் மீது நிகழ்த்தப்பட்ட தாக்குதல், ஜனநாயக உரிமைகள் மீது நிகழ்த்தப்பட்ட ஒரு தாக்குதல். ஆகவே இந்த மண்ணின் பூர்வீக குடிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற எனக்கு அரசியலமைப்பு சட்டம் போதிய பாதுகாப்பை தருமா தராவா என்பதுதான். ஆனால் அரசியலமைப்பு சட்டத்திற்கே இன்றைக்கு ஆபத்து. அரசியலமைப்பு சட்டத்தையே பாதுகாக்க நாம் போராட வேண்டியிருக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தில் இங்கே மதசார்பின்மையை பாதுகாப்பதற்கான உத்தரவாதம் இருக்கிற காரணத்தால் அதை முற்றிலும் துணை தெரிந்து விட்ட சட்டத்தையே அதையோடு மாற்றிவிட்டு அவர்கள் விரும்புகிற மனுதர்மத்தையே மறுபடியும் ஒரு புதிய அரசியலமைப்பு சட்டமாக இங்கே துறையிடம் செய்ய விரும்புகிறார். அதனால்தான் யோகி ஆதித்யநாத் போன்றவர்கள் வெளிப்படையாக இந்து சமூகத்தினரின் பிரதிநிதியாக நின்று சிறுபான்மையினருக்கும் தலித்துகளுக்கும் எதிராக உரத்து பேச முடியாது. அவர் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கூட இல்லை, ஆனால் அவரை முதல்வராக்குகிறார்கள். அவரை கேரளாவுக்கு அழைத்திருந்து மாண்புமிகு முதல்வர் பினராயி விஜயனுக்கு எதிராக பேரவை நடத்த வைக்கிறார்கள்.
ஆக இந்துத்துவ சக்திகள் எப்படி ஒருங்கிணைந்திருக்கிறார்கள், மத நெறியர்கள் எப்படியெல்லாம் இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை அரசியல் உத்தியாக பயன்படுத்துகிறார்கள் என்பதை எல்லாம் நாம் உணர்வதன் மூலம்தான் தோழர்களே அடுத்த கட்டத்தை நோக்கி நம்மால் நகர முடியும்.